கேளுங்க, நான் ஜெயில எனக்கு வசதி வேணும்னு கேட்டேன், வசதி தர முடியாதுன்னு எழுதினார் கருணாநிதி. என்ன சார், இவர் தான் அந்த காயத்தை வாங்கிட்டு வந்து எங்கிட்ட கொடுத்தார், உங்களுக்கு வசதி தர முடியாதுன்றார். அப்படியா சொல்லிட்ட வெளியே வளரான். என்னைக்கோ நான் வெளியே வர வேண்டியவன், இவங்கெல்லாம் இது உள்ள இருக்காங்களே அப்படின்ட்டு நான் இவங்களோட இருக்கிறதுக்காகவே நாங்க உள்ள இருந்தோம். எனக்கு சிறையில் வசதி வேணும், நாங்க வந்து ஒரு டிட்டன் யூ, ஒரு சிறைக்குள் இருக்கின்ற ஒரு சிறைவாசிய ஒழிய கான்விக்ட் அல்ல, அக்யூஸ்ட் அல்ல, நான் ஒரு சிறைவாசி, என்ன தடுப்பு காவல்ல தான் வச்சிருக்கான், ஐ எம் நாட் எ பிரிசனர் பட் எ டிட்டன் யூ அப்படி சுப்ரீம் கோர்ட்டுக்கு எழுதணும். சுப்ரீம் கோர்ட்ல இருந்து ஆர்டர் போட்டாங்க, பழனி பாபாவுக்கு வேணுங்கிற வசதி செஞ்சு கொடுங்க. பார்த்தோம் இந்த ஒயர் கயர்லாம் பழசா இருந்துச்சு, சூப்பரெல்லாம் வந்து கெஞ்சினார், சரி போட்டோம்ட்டு பாரு எனக்கு வேணுங்கிற வசதிகள் ஏதோ இருக்கிற வசதிகளை செஞ்சு கொடுங்க, நாங்கள் எவ்வளோ வசதியாக இருந்தோம், நான் வீட்டில் குதிரை கதிரையெல்லாம் வளர்த்தி பழக்கம், எனக்கு அதெல்லாம் கேட்கல, நாலஞ்சு லவ் பேர்டு கொடுறான்னு ஐஜி வந்து இது உங்கள் மாமியா விடான்னு கேட்டார். அப்படியா 24 hours எனக்கு பறவை வரும் போடான்ட்டு சொல்லிட்டு ஒரு டெலகிராம் கொடுத்தேன் சுப்ரீம் கோர்ட்டுக்கு, எனக்கு மென்டல் ஒரிசா இருக்கு, டைம் பாஸ் ஆக முடியல, மனுஷனை பார்க்கவே வெறுப்பா இருக்கு. The more you know about men and men, the more you know about men, the more you will admire dogs and birds. மனிதனை பற்றி அதிகம் தெரிய தெரிய நாயையும் பறவையும் நீ நேசிக்க கற்றுக்கொள்வாயின்னு ஒரு பழமொழி இருக்கு, அதை போட்டு அடிச்சேன். சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் ஆர்டர் போட்டார், ஹே கிவ் ஹிம் ப்ரொவைட் ஹிம் ஆல் ஃபெசிலிட்டிஸ். அது 2 மணிக்கு கூண்டை தூக்கிட்டு வந்தானுங்க, பறவையை கொண்டு வந்தானுங்க, கூண்டு இல்ல. கேளுங்க, வர விட்னஸ் உங்கூரு ஐனா ஐயன்புரம் முருகேஷ் லவ் பேர்டு சூப்பர் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டாரு, எதுல அடைச்சு வைக்கிறது? எஸ்பிசிஏ ரூல் படியில் அடைக்கணும். எங்க பசங்கள்ட்ட சொன்ன கூண்டு அடிச்சுட்டு வாடானா சந்தாக்கு மையத்து போட்டி மாதிரி உனக்கு தூக்கிட்டு வராங்க. அதை பார்த்த உடனே சூப்பர் ரிஜெக்ட் பண்ணிட்டான். 6 அடிக்கு 4 அடி போட்டு இந்த மையத்து கூடு இருக்குல்ல முஸ்லீம் மையத்து, அது மாதிரி தூக்கிட்டு வரானுங்க. நான் கைதிட்டுலாம் நாளைக்கு பறவை வருதுடா அப்படி விளையாடும்டா இப்படி விளையாடும்டான்னு பந்தா ஓடிக்கிட்டு இருக்கிறேன். இப்ப கூண்டு வந்துருச்சுன்னு தகவல் சொல்றான் கேட்ல இருந்து, உடனே நாங்க ஓடுறோம், எல்லாம் டென்ஷனா நிக்கிறாங்க, போய் பாக்குறேன் மாடி மேல நின்னு இவனுங்க இந்த தஞ்சாவூர் ஜமாத்த இந்த கமாலு இந்த பயிரெல்லாம் இதை தூக்கிட்டு வரானு, என்னடா சந்தாக்கு மாதிரி தூக்கிட்டு வரானுங்களேன்னு யோசிச்சா. சரி என்ன பண்றது, நமக்கு ஏத்த நான் போற வேகத்துக்கு அவனுக்கு ஈடு கொடுக்க முடியல, அவங்க லெவலுக்கு என்னால இறங்க முடியல. உடனே பார்த்தான், பார்த்துட்டு என்ன சொல்லி போட்டான், இந்த கூடு ரொம்ப 6 அடி இருக்கு, இது செவத்து மேல வச்சு எவன் வேணா ஏறி போலாம், ரிஜெக்ட் பண்ணிட்டான். அப்ப அதை ஏற்று கோர்ட்டு போக முடியாதுல. சரி சின்ன கூண்டுல 2 நாள் வச்சிருந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு டாக்டர் அம்மா ஒருத்தர் இருக்கார், அந்த அம்மாட்ட நைஸா பேசி கீசி ஒரு செட்டப் பண்ணி, அம்மா நீங்க வெளியே போனீங்கன்னா எஸ்பிசிஏன்னு ஒன்று இருக்கு, சொசைட்டி ஃபார் ப்ரிவென்ஷன் ஆஃப் குரியாலிட்டி ஆஃப் அனிமல்ஸ், அவங்க ஒரு ரூல் வச்சிருக்காங்க, எல்லா பறவைகளையும் நீங்க கூண்டில் அடைச்சி வைக்கவும் கூடாது, கிளிய கூட நீங்க வைக்கிறது தப்பு, லவ் பேர்ட்ஸை மாத்திரம் கூண்டில் அடைச்சி வைக்கலாம், ஏன்னா அந்த லவ் பேர்ட்ஸ் மட்டும் கூண்டிலே பிறந்து கூண்டிலே வளர்ந்தது, வெளியே போனால் காக்கா இங்கே அடிச்சு கொண்டுடுவாங்க, அதை 3 அடிக்கு 2 அடி கூண்டில் தான் நீங்க வைக்கணும்னு ஸ்பெசிஃபிகேஷன் வச்சிருக்காங்க. நீங்க போய் ஸ்பெசிபிகேஷன் இல்லாம ஜெயிலுக்குள்ள கூண்டு வச்சு குருவி வளர்த்துறான்னு ஒரு தந்தியை கொடுத்துருங்கன்ட்டு அந்த அம்மா கொடுத்துருச்சு. வந்தான் பாருங்க எஸ்பிசிஏ காரன், அவன்ட்ட வாரண்டி, ஏய் சூப்பரன் தொறையா ஜெயிலன்ட்டான். சூப்பரன் மண்டை காஞ்சிட்டாரு, என்ன பண்ணுவார், ஜெயில திறந்து அதை பண்ணி இதை பண்ணி, அவன் யாரு யாரு பேர்டு வச்சிருக்கா அப்படி இப்படி, என்ன உடனே என்ன கூப்பிட்டு விட்டாங்க, பேர்டு எல்லாம் நல்லா தான் இருக்குன்னு சொல்லிருங்க பாவா, இல்லாட்டி என்னோட வேலையே போயிடும், ஏன்னா இக்னரன்ஸ் ஆஃப்லாம் நோ எக்ஸ்கியூஸ். ஒரு ஜெயிலுக்கே சூப்பரண்டு உனக்கு எஸ்பிசிஏ ரூல் தெரியாதான்னு சுப்ரீம் கோர்ட் பறவை வளர்த்த சொல்லிட்டா, இவன் என்னடா 3 உடனே ஒரு ஆசாரி வச்சு கூண்டு அடிச்சோம், அடிச்சு அழகா வச்சுக்கிட்டோம், தினம் காத்தால அந்த கூண்டுக்கு, அது பூனை ஜெயிலுக்குள்ள பூனை பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. உடனே பூனையை கொல்ல முடியாத, ஜெயிலுக்குள்ள தான் பூனை வளர்த்த உத்தரவு போட்டிருக்கானே மத்திய அரசு, பூனைக்கு தனியா பால் படி, பூனை இருக்கிறனால அங்க இருக்கிற துணிகளை கடிக்காம அரசாங்கத்துக்கு நிறைய பணம் மிச்சம், அதனால ஜெயிலுக்குள்ள பூனை வளர்த்த உத்தரவு பார்த்தோம், டெய்லி 2 கான்ஸ்டபிள் போட்டான் காவலுக்கு, அதுல கடுப்படுத்த கான்ஸ்டபிள் ஒரு நாள் ஒரு பறவையை திறந்து விட்டான், உடனே பூட்டு கேட்டு சாய் கேட்டு வாங்கி பூட்டு போட்டோம். தினம் 2 பேர் நாங்க சினிமாவுக்கு போகும்போது அந்த 2 பேர் தூக்கிவானுங்க எங்களோட பேர்ட்ஸ், ஜாலியா சுத்தணும் ஜெயில, தூக்கம் வரலையா உடனே கூப்பிடுவான் சார் செருப்பு சத்தம் கேக்குது, கழுத்து பூட்ஸ போறான் பெருங்கால என்னட, இந்த RSS காரங்க அங்க வந்தானுங்க, முருகேசன் தான் போய் அப்செக்ட் பண்ணி போட்டாரு, தென காலில் எந்திரிச்சு ஜெய்ராம் ஸ்ரீராம் எனக்கு தூக்கம் கெடுத்துட்டாரு, தட்டி கம்முன்னு அங்க பிரச்சாரத்துக்கு வந்தானுங்க, உள்ள உள்ள பூந்துட்டானுங்க, எப்படியோ ஒரு ஏதோ ஒரு போராட்டத்தில்
மகாராஷ்டிரா ஹைகோர்ட்ல கூட இப்ப நான் ராம்தாஸோட போனபோது என்ன அங்க மராட்டிய ஜெயில புடிச்சிட்டாங்க, ஒரு மாசம் வச்சு இப்பதான் வெளியே வந்தேன். அங்க ஒருத்தன் கேஸ் நடக்கும்போது மலபார் ஹில் கோர்ட், அதுல ஒருத்தன் கேஸ் நடக்கும்போது RSS காரனுக்கு 500 ரூபாய் பெனால்டி போட்டார் நீதிபதி. ஜெய் ராம்னா 1000 ரூபாய் ஃபைன், 5 மாசம் ஜெயிலுக்கு நீதிபதி. கோர்ட்ல இன்டர்வர் பண்ணேன், என்ன ஜெய் ராம் என்ன மிரட்டுற நீ, ராம உனக்கு மாத்திரமா நான் சொல்லான்ட்டான். அவனுங்க மதவெறியர்களா, நாங்கள் மதவெறியர்களா?